புறவிசை தாக்காத விடத்து, புறவிசை தாக்காத விடத்து அப்படின்னு சொன்னா டெல்லியிலேயும் ஒரு போர்ஸ் அதுல தாக்காட்டி மொத்த உந்தம் காக்கப்படும், மொத்த உந்தம் காக்கப்படும், மொத்த உந்தம் காக்கப்படும் பார்த்தோம். இதுதான் உந்த காப்பு விதி, ரைட்? சோ இதெல்லாம் சின்ன விஷயங்கள், தியரில எல்லாம் படிச்சிருப்பீங்க, அதெல்லாம் ஞாபகம் வரும் கூட கேள்விகள் செய்ய போகல. வெளிவிசை இல்லாத போது இரு பொருட்கள் மோதுமாயின் பின்வரும் கூற்றுக்களில் எந்த ஒன்று எப்போதும் உண்மையானது? முதலாவது கூற்று, ஒவ்வொரு பொருளினதும் மொத்தம் ஒவ்வொரு பொருளினதும் உந்தம் மாறாமல் இருக்கும். இந்த கூற்று சரியா? நான் தியரி விளங்கப்படுத்த போகலே சொன்னேன், இப்போது கூட சொன்னேன், மொத்த உந்தம் தான் காக்கப்படும். ஒவ்வொரு பொருள் ஒவ்வொரு சொல் பில அந்த இடத்துல, ஒவ்வொரு வேர்டு பில எப்போதும் சக்தி காப்பு தத்துவமா இருக்கலாம், மொத்த உந்த தத்துவமா இருக்கலாம், அது தொகுதிகளுக்கே பொதுவானது, தொகுதிகளுக்கே நம்ம பாவிப்போம். இந்த ஒவ்வொரு சொல்றது பில, அதாவது அதுக்கு பதிலா தொகுதி இந்த வேர்டு வந்தா சரி. ரெண்டாவது பாருங்க, ஒவ்வொரு பொருளினதும் ஒவ்வொரு சொல் பில, ஒவ்வொரு சொல் பில இயக்கப்பாட்டு சக்தி, அது தொகுதிந்து போட்டா சரி, இது உந்தம் இது இயக்கப்பாட்டு சக்தி. எதா இருந்தாலும் தொகுதிகளுக்கே உண்மை, எந்த காப்பு தத்துவங்களா இருந்தாலும் தொகுதிகளுக்கே உண்மை. ஒவ்வொரு பொருளையும் உந்தம் காக்கப்படாது. என்ன சொன்னா 5 MS- வந்தவர் என்ன செய்வார்னு சொன்னா 10 MS- பட்டு தெரிப்பார். ஆக ஒவ்வொரு பொருளையும் என்ன செய்யாது, உந்தமோ சக்தி காப்பு தத்துவமும் ஒவ்வொரு பொருளுக்கும் செல்லுபடி ஆகாது, தொகுதிக்கு தான் நம்ம போடுவோம். மூன்றாவது கேள்வி எடுங்க, கேள்வியை வாச்சு கொண்டு போங்க, என்னோட சேர்ந்து செஞ்சு கொண்டு போங்க. அதான் மெதடோட பொருட்களின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கும், பொருட்களின் மொத்த இயக்கப்பாட்டு சக்தி மாறாமல் இருக்கும். இந்த சக்தி காப்பு தத்துவத்தின் படி இது சரி, சக்தி காப்பு தத்துவத்தின் படி சரி, சக்தி காப்பு தத்துவத்தின் படி மொத்த இயக்க சக்தி மாறாது, அது சரி. ஆனால் என்ன பிரச்சனை தெரியுமா? பொருட்கள் மோதுறது, மோதுகைகள் ரெண்டு வகைப்படும், மோதுகைகள் ரெண்டு வகைப்படும், முதலாவது வகை இரண்டாவது வகை. ஒன்று மீள் தன்மையற்ற மோதல், மீள் தன்மையுள்ள மோதல். ஒரு களிய சிவரில் அடிச்சோம்னா களி ஒட்டிப்படும், மீள் தன்மையற்ற, நோ எலாஸ்டிசிட்டி. ஆனா ஒரு போல சுவர்ல அடிச்சா மீள் தன்மையானது. இந்த ரெண்டிலையும் இது உண்மை அல்ல, இந்த ரெண்டு டைமுக்கும் மொத்த இயக்க சக்தி மாறாம இருக்காது. பொதுவாக பொதுவாக சக்தி காப்பு தத்துவத்தின் படி மொத்த இயக்க சக்தி மாறாது. ஆனால் ஆனால் மீள் தன்மையற்ற மோதலுக்கு பிற, இந்த கூற்று மீள் தன்மையற்ற மோதலுக்கு பிற. ஆக இந்த கூற்றும் பில, இந்த கூற்றும் பில, இந்த கூற்றும் பில, நாலாவது கூற்று. விளங்கிச்சா பிள்ளைகள்? மோதுகைகள் ரெண்டு வகைப்படும், மீள் தன்மையற்ற மோதல், மீள் தன்மையான மோதல். சக்தி காப்பு தத்துவத்தின்படி மொத்த இயக்க சக்தி மாறாது, ஆனா அதை நீங்க மீள் தன்மையற்ற மோதலுக்கு பாவிக்க இயலாது, ஞாபகம் வச்சுக்கொள்ளும். நாலாவது பொருட்களின் மொத்த உந்தம் மாறாமல் இருக்கும், சரியா பிள்ளையா? சரி, மொத்த உந்தம் சரி, மொத்த உந்தம், மொத்த உந்தம் சரி. The fourth one is answer. Answer fourth. I don't go here. ஒவ்வொரு பொருளினும் இயக்க திசை மாறாமல் இருக்கும், அதெல்லாம் வட பில. So answer fourth. Answer fourth. Have a skin sword with you. அடுத்த கேள்வி நம்ம செய்ய போறோம், 2023-26. ஒரு ஈஸியான கேள்வி, இதுவும் ஒரு வசன கேள்வி. 2023-26 இது எப்படி உடைக்கிறேன்னு பாருங்க, எவ்வளவு ஈஸியா உடைக்கிறேன்னு பாருங்க. நான் கொஞ்ச நேரம் ஓரத்துக்கு போற காரணம் என்ன தெரியுமா? நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுப்பீங்க, அது சம்பந்தமான விளக்கங்களை நீங்க எழுதி கொள்வீங்க. ஒரு ஒரு நிமிஷம் டைம் தாரதுக்கான காரணம் அதான். MCQ 2023-26 நான் நினைக்கிறேன் இந்த கேள்வி புக்ல 261
आना केविय सकती तड़मा
இந்த கிளாஸ் சரியா அட்டெண்ட் பண்ணுங்க ஃபுல்லா ஃபுல்லா எந்த ஒரு மிஸ்டேக்கும் விடாம இப்படி படிச்சிட்டு போற புள்ளைக்கு எப்படி மிஸ்டேக் ஆகுதுன்னு பாப்போம் 2000 அஞ்சாவது கேள்வி மிக வேகமா பாப்போம் ஒரு ஈஸியான கேள்வி a, b இரு துணிக்கைகள் சம இயக்கப்பாட்டு சக்தி ke சமன் சோ இங்கேயும் ke இங்கேயும் ke சம இயக்கப்பாட்டு சக்தி உடைய இருக்கின்ற போதிலும் துணிக்கை b இன் வேகம் அதாவது துணிக்கை b இன் வேகம் இத b இன் எடுத்தா a இன் வேகத்தின் 4 மடங்கு அப்ப இவர் b இவர் 4 b இப்போ எனக்கு சொல்லுங்க a இன் உந்தத்தின் கீழ் b இன் உந்தம் a இன் உந்தம் அதாவது p ஏ காணணும் p ஏ காண்டதுக்கு முன்னுக்கு திணிவு காணணும் இத நீங்க எப்படி கண்டு வளமையா இந்த மெத்தட்ல கண்டு இந்த மெத்தட்ல கண்டு நீங்க இவரை காணலாம் நான் செய்ய போறேன் இப்படி பாருங்க ஆஃப் m b வர்க்கம் ஆஃப் m b வர்க்கம் இதை நான் எதுக்கு மாத்துறேன்னு சொன்னா இப்படி மாத்தலாம் ஆஃப் p b ன்னு மாத்தலாம் இதை நான் எப்படி உடைக்கலாம்னு சொன்னா m b தரம் b ன்னு உடைக்கலாம் இது சேம் இப்ப ஆஃப் p b ன்னு மாறி இருக்கு அது இயக்க சக்தி வந்து ஆஃப் p b ன்னு ஒரு சமன்பாட்டுக்கு மாறி இருக்கு எனக்கு சொல்றார் ஆசிரியர் எனக்கு சொல்றார் என்னன்னு சொன்னா KE A சமன் KE B இந்த மெத்தட் முக்கியம் அதுக்கு தான் இந்த கேள்வி செய்றேன் ஈஸியான ஒரு கேள்வி இயக்கப்பாட்டு சக்தி A சமன் இயக்கப்பாட்டு சக்தி B அப்ப இயக்கப்பாட்டு சக்தி என்று சொன்னா இவர் எப்படி ஆஃப் PA into V அவர் வேகம் அதே மாதிரி ஆஃப் PB into அவர் வேகம் என்னவாப்பா 4 V மறக்க கூடாது இப்ப சொல்லுங்க ஏ இன் உந்தத்தின் கீழ் இந்த ஆஃபும் ஆஃபும் எங்கட ஊர்ல கண்டா வெட்டுவாங்க இந்த வி ஏ இன் பி ஏ இன் வெட்டுவாங்க சோ பி ஏ இன் கீழ் பி பி எத்தனை நாலு ஆன்சர் சார் நேர்மீறு சமன்பாடு செய்யலாம் சார் எத்தனை ஆன்சர் ஆன்சர் தெரி ஃபதியா சொல்லுங்க என்ன சொல்றீங்க சொல்லுங்க எப்படி செய்யலாம் p நேர்மாறு விகிதம் சமன் v என்ற தொடர்பெடுத்து செய்யலாம் தரே எப்படி இயக்கப்பாட்டு சக்தி சமன்னால சக்தி சமன் சொல்லது கேக்கல சரியா சொல்லுங்க ஆவே p நேர்மாறு விகிதம் சமன் v என்ற போட்டு செய்யணும் ரைட் வெரி குட் p சமன் mv எதிர்பார்த்தேன் ரைட் வெரி குட் p சமன் mv இயக்கப்பாட்டு சக்தி இயக்கப்பாட்டு சக்தி இ இ இ இ இ இ இ இ இ எப்படி சொல்றீங்க சொல்லுங்க சார் நீங்க எழுதி கொடுங்க கே இ 7 half pv ல இல்ல சார் கே இ 7 half pv அதுல இயக்கப்பாட்டு சக்தி மாறிலி ஆகவே p நேர்மாறு விகிதம் சமன் v p எப்படி வரும் இது மாறலினா எப்படி வரும் எப்படியா வரும் நேர் எப்படியா வரும் யார் சொன்னீங்க கல்பி ஒன்னிங் கேள்வி கவனமா இருக்கணும் இப்போ எடுத்து செஞ்சு பாருங்க சரியா தான் வருது இப்படி தான் இந்த தொடர்பு இதுக்கு பரவ தொடர்பு இப்படி தான் வரணும் இப்ப சொல்லுங்க p a இன் கீழ் p b 7 v b இன் கீழ் v a v b என்ன 4 v இன் கீழ் v சோ 4 ஆன்சர் மெத்தட் 2 இத தான் நான் எதிர்பார்த்தேன் ரைட் பாருங்க புள்ளைகள் நாம ஏற்கனவே ஒரு சமன்பாடு எடுத்திருக்கிறோம் படி இதே கேள்வி இந்த கோணத்திலையும் செய்யலாம் இந்த கோணத்திலையும் செய்யலாம் இது உங்களுக்கு ஈஸியான மெத்தட்ஸ் வித்தியாசமான மெத்தட்ஸ் நம்மளோட வளமையான மெத்தட்டை விட்டு வித்தியாசமான பார்வையில் நம்ம செய்ய போறோம் எனக்கு வந்து இந்த எடுத்த தொடர்பு நான் என்ன செய்யறான்னு சொன்னா இயக்க சக்தி மாறாம இருக்கு மாறாம இருந்தா சோ ஆஃப் பிவி இப்ப இவர் மாறாம இருக்கணும்னா என்ன நடக்கணும் இவர் கூடினா இவர் என்ன செய்யணும் குறையணும் வைஃப் கூட செலவழிச்சா மாப்பிள்ள கொண்டு பிளேண்டி குடிக்கும் மாப்பிள கூட செலவழிச்சா வைஃப் என்ன செய்யணும் இதோட அவுட்ஸ்கோட்டோட ஈக்கணும்
இதான் கேம் லைக் தி பேலன்சிங் அதான் இவர் கூடுறார் இவர் குறையணும் அந்த மாதிரி தொடர்பு நேர் மாறுதி விதசமன் நான் நேத்தொரு கேள்வி செய்ய போகல கெமிஸ்ட்ரியில கண்டிப்பா நாங்க எழுதி செய்ய சொன்ன மாத்தி எழுவாய் மாத்தி அதுக்கு தான் இப்படி மாற பார்க்கும் சோ இப்படி தொடர்புகள் கண்டா பி ஏ இங்கில் பி பி சமன் நான் என்ன சொல்ல உடனே பி பி இங்கில் பி ஏ போட்டு உடனே என்ன வெரி குட் ரைட் 2000 சரி அவசரம் அடங்க 99 அவசரம் 99 டைம் கோயிங் ரைட் 99 எல்லாத்தையும் திருப்பி திருப்பி செஞ்சு பாருங்க பிள்ளைகள் வீடியோனா ஒரு கிழமைக்கு போற அழைச்சி விட்டுருவோம் அதுக்குள்ள பார்த்து கொள்ளுங்க இல்லாட்டி அநயமா எக்ஸஸ் இருக்கும் ஒரு 2 கிழமைக்குள்ள அழிச்சு விட்டுருந்தானுங்க வீடியோ சார் வீடியோ கொடுக்க நான் மெயிலா பண்ண சொல்றேன் செக்ல போடுற மெயில் ஐடி எனக்கு அதை வீடியோ கிளிப் பண்ணுங்க சொல்றேன் அப்ப அந்த மெயிலுக்கு வந்து போட கொடுப்போம் அந்த மெயில் நோக்க ஒன்று மட்டும்தான் பார்க்கலாம் மற்ற போயிடா ஷேர் பண்ணா பார்த்துருவோம் அப்படியா நான் வாட்ஸ்அப் அனுப்பிட்டேன் ரைட் ஓகே 99 எங்களோட மெயில் ஐடி ஒன்று தருவோம் மேனேஜ்மெண்ட் அவங்களோட மெயில் ஐடிக்கு நீங்க சென்ட் பண்ணீங்கன்னா அவங்க அனுப்புவாங்க இல்லைங்க கிளாஸை ஃபுல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்க கிளாஸுக்கு வாங்க இந்த கிளாஸை கட் பண்ணிட்டு இன்னொரு கிளாஸுக்கு நீங்க போனீங்கன்னா சந்தோஷம் ரைட் சார் கிளாஸ் தெரியும் நினைக்கிறேன் வெளியூர் தெரியும் நினைக்கிறேன் டிரெக்ட் கிளாஸ் நம்ம என்ன எவ்வளவு கன்வர்சேஷன் செய்யணும் நினைக்கிறோம் 99 ரைட் குட்டிகள் ஒப்பமான கிடைமேசி ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளன ஒரு ஒப்பமான கிடைமேசி ஒன்றின் மீது வைக்கப்பட்டுள்ளன சரி போய் மேசையை நம்ம பிடிக்க கொள்ளுவோம் இவர திணிவு M1 இவர திணிவு M2 சோ they give a condition m2 பெரிது m1 right இவ்விரு குற்றிகளும் நெருக்கிய பாரமற்ற ஒரு bc so இவருக்கு திணிவு இல்ல இவர திணிவு பாரமற்றன்னு சொன்னா திணிவு இல்ல அதே நேரம் c நுனிகளுக்கு பொருத்தப்பட்டிருப்பின் உருவிலே காட்டப்பட்டவாறு ஒரு இலை s னால் பிடிக்கப்பட்டுள்ளன right சுருளிவில்லுக்கு நடுவுல ஒரு கை ரொண்டும் போவது ஒரு இலை எஸ் ரைட் இவ்விலை வெட்டப்படும் போது இந்த எஸ் we have clear coverage here அப்படிதானே we experience good coverage here so I can see சில நேரங்கள் உங்களோட இதுகள்ல கவரேஜ் இருக்கும் so our strength is very good எங்கட ஃபீலிங் அப்படிதான் இருந்தது so let's see going on வைத்து கொண்டே இருங்க சரியா வரும் நினைக்கிறேன் இந்த இலை எஸ் வெட்டி விட்டா என்ன நடக்கும் நீங்க நினைக்கிறீங்க இது சி அது வந்து ஸ்பிரிங் கிளியர் இல்ல சார் உங்க சிக்னல் ரைட்ல காட்டு இவர் இலை எஸ் சரி ரைட்ல காட்டு திணிவுகள் ரெண்டு வேற வேற திசையில செய்யும் Let's go right it will go இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா இந்த எஸ்ஐ வெட்டி விடும் போது பாருங்க ஏ இக்குற்றிகளினது ரெண்டு பீக்கமாக்கியுடன் இக்குற்றிகளினது பீக்கமாக்கிவினது மொத்த உந்தம் பூஜ்யமாக தொடர்ந்திருக்கும் மொத்த உந்தம் பூஜ்யமாக தொடர்ந்திருக்கும் சரிதான பாப்போம் ஏன் இவ்வளவு தூரம் யோசிக்கிறீங்க சரியா இல்லையா ஏ கூட்டு சரி சார் மொத்த உந்தம் இதுல வேற ஏதும் திசைகள் தாக்குறதுக்கான செல்வாக்கே இல்ல ஸ்பிரிங்ல எப்போதும் உண்மை இவர் வேகமா செஞ்சானே இவர் மெதுவா செய்வார் இவர் பெரிய திணை இவர் மெதுவா செய்வார் இவர் வேகமா சிறிய திணிவு வேகமா செய்வார்
ஆக இலையை வெட்டி விட்டா இதுல விளையுற தாக்கம் இதுல விளையுள்ள வார இது வந்து கண்டிப்பா மொத்தம் உண்டும் காக்கப்படும் அது நம்ம இல்ல நமக்கு தியரியே சொல்லி தந்துச்சு சோ அதனால ஏ கூற்று சரி ஏ கூற்று சரி ரைட் பி பி வில்லினால் குற்றுகள் மீது உஜற்றப்படும் விசைகள் பருமனில் சமனாகும் இந்த பாருங்க இந்த வில் இருக்கு இந்த வில்லால விஜற்றப்படுற குசைகள் அதாவது இப்படி எதிரும் சமனும் எதிருமான மறுதாக்க விசைகள் போன கிளாஸ் செஞ்சிருந்தோம் அதாவது எஃப்ஏ சமன் எஃப்பி ஒரு ஸ்பிரிங் எடுத்தா அதுல எந்த துண்டை வெட்டினாலும் அந்த கற்பனை கோட்ல வெட்டினா அந்த இடத்துல இந்த இடத்துல கொடுக்கிற விசை சமன் இந்த இடத்துல கொடுக்கிற விசை இந்த இடத்துல கொடுக்கிற விசை சமன் இந்த இடத்துல கொடுக்கிற விசை சமனாக இருக்கும் அத அவரை சொல்லுவோம் நம்ம நெருக்கல் விசை எப்போதும் நெருக்கல் விசைகள் சமனும் எதிருமான மறுதாக்க விசைகள் ஆக பி கூட்டு சரி ஏ கூட்டு சரி ஏ சரி பி சரி எத்தனாவது ஆன்சர் சொல்லுங்க சியை நான் செக் பண்ணியே ஆகணும் மூன்றாவது ஆன்சர் இப்போதைக்கு சி சரியா கிடையாது பார்க்கணும் ஏண்டா ஏ சரி ஏ சரி பி சரின்னு சொன்னா ஆரம்பத்தில் குற்றி பீயானது கிவ்வை விட விரைவாக அசையும் எனக்கு தாராரு பீல திணிவு எம்பி திணிவை விட எம்கியூ கூட எனக்கு சொல்லுங்க அமுக்கு அந்த உந்தம் ரெண்டும் சமன் இவர் ஏ இவர் பி உந்தம் சமன் சொன்னா இவர திணிவு எம்பியை விட எம்கியூ கூட அதாவது எம்பி கூட எம்ஏன்னு எடுக்கிறது இவர் கூடண்டா வேகம் எப்படி இருக்கணும் உந்தத்தை சமப்படுத்துறதுக்கு திணிவு மாறி இருந்தா வேகம் எப்படி இருக்கணும் மிக நூதனமா பாருங்க ஒவ்வொரு கேள்வியிலையும் ஒவ்வொரு பாயிண்ட் நான் கூட்டிக் கொண்டே டிராமேட்டிக்கல் உங்களுக்கு அறிவு கூடிக்கொண்டே வரணும் இந்த ஆர்டர்ல கேள்வி செஞ்சு பழகும் நம்ம கடைசிக்கு மொத்தமா பேப்பர் சேர்த்து செய்வோம் ரைட் ஒரு சின்ன ஒரு வேலை ஒன்று செய்யுங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ரீலொக் ஆகும் ஆஃப்டர் 5 மினிட்ஸ் அப்புறம் நீங்க வாங்க முதல்ல விளங்கிட்டாங்கன்னா அது ரீலொக் ஆகுங்க 5